ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1991 ரிலீஸ் ஆன ஷேட்டர்டுன்ற ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் தாயார் தன்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்ற எல்லாத்தையுமே படத்தோட ஹீரோ மறந்துடுறாரு. உண்மையாகவே அவர் யார், அவரோட வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னால் நடந்தது என்ன, ஒருவேளை அவரோட வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒன்று தான் ஆக்சிடெண்ட்டுக்கும் காரணமாக இருக்குமோ அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூட கணிச்சு பார்க்க முடியாத ட்விஸ்ட்டோட வேற லெவலில் சொல்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கணிக்க முடியாத ட்விஸ்ட்டை கணிக்க தயாராகிடுங்க, அப்படியே நம்ம படத்துக்குள்ளே போயிடுவோம். படத்தை ஓப்பன் பண்ணால் நைட் டைமில் ஹைவேஸில் ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க, வேகம் விபத்தின் அறிகுறின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இல்லையா. ஸோ இப்படி வேகமாக போயிட்டுருக்க கார் ஹைவேஸ் ஓரமாக இருக்க செவுத்தில் மோதி அப்படியே ஏர்லேயே பறந்து பள்ளத்தில் விழ, கார் ஏரில் இருக்கும் பொழுதே காருக்குள்ளே இருந்த ஒரு லேடி தவறி கீழே விழுந்துடுறாங்க. இவங்க விழுந்ததுக்கப்புறம் தான் கார் பள்ளத்தில் விழுந்து நல்லா சம்மர் சால்ட் அடிக்கிற மாதிரி 1, 2, 3, 4 எக்கச்சக்கமான பல்ட்டி அடித்து கடைசியாக ஒரு இடத்துல கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்க காருக்குள்ளே அடிப்பட்ட ஒரு ஆளை காட்டுறாங்க. அவர் தான் படத்தோட ஹீரோ. கார் ஆறில் இருக்கும்பொழுதே ஒரு லேடி தவறி கீழே விழுந்தாங்கள்ல, அவங்க ஹீரோவோட மனைவி. அவங்களோட பேரை நம்ம ஹீரோயின் வச்சுப்போமா. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் முன்னாலே கீழே விழுந்துட்டதுனால இவளுக்கு பெருசாக எந்த அடியும் படலை, சின்ன ஸ்க்ராட்சோட தப்பிச்சிட்டா. பட் ஹீரோவோ சம்மர் சால்ட் அடித்த காருக்குள்ளே இருந்தார் இல்லையா. ஸோ கண்ணாபின்னு அடிபட்டு மூஞ்சிலாம் தாறுமாற குழம்பிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நடந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோவோட தலையில் பயங்கரமான அடிபட்டதுனால ஹீரோ அவரோட பாஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. இப்போதைக்கு ஹீரோ ஒரு ஜீரோ. இதை டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் மயக்கமான நிலைமையில் படுத்திருக்காரு இல்லை ஹீரோ, இவரோட மூளைக்குள்ள ஆக்சிடென்ட் நடக்கும்போது கார் கண்ணாடி உடஞ்சது, இவர் காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டதுன்னு இந்த ஞாபகங்கள் பிட்டு பிட்டா ஓடிட்டு இருக்க, அதுக்கப்புறம் ஹீரோவோட மூஞ்சில பயங்கரமான அடிபட்டிருக்கிறதுனால ஹீரோவுக்கு ஃபேஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. டாக்டர் சொல்லிட்டா அப்புறம் மறுபேச்சு எது, ஓகே டாக்டர், எப்படியோ என் புருஷனை காப்பாத்தனா சரிதான்னு ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்க ஹீரோவுக்கு வெற்றிகரமாக ஃபேஸ் சர்ஜரி நடந்தும் முடிஞ்சிடுது. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்துட்டு இருக்க, ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு பக்கத்திலேயே இருந்து, உன்னோட பேர் இது, நீ ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி வச்சுருக்க, அதில் உனக்கு பார்ட்னர்னு ஒரு ஆள் இருக்காரு, அந்த பார்ட்னருக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, இது எல்லாத்தையும் தாண்டி நான் தான் உன்னை உண்மையாக நேசிக்கிற, உன்னை கல்யாணம் பண்ண மனைவின்னு ஹீரோவோட பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்க, ஆரம்பத்தில் ஹீரோவால் இதை ஏற்றுக்க முடியலனாலும் ஏன்னா அவர் தான் பழசை மறந்துட்டார் இல்லை. ஸோ சொல்கிறதுல எது உண்மை எது பொய்யின்ற ஐடியாவே அவருக்கு இருக்காதுல்ல, அதனால் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அதை ஏற்றுக்கலனாலும் ஹீரோயின் ஹீரோவை அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறா. கட்டின பொண்டாட்டியை தவிர வேறு யார் இப்படி பண்ணுவா. ஸோ கண்டிப்பாக இவன் நம்ம பொண்டாட்டியாக தான் இருப்பான்னு ஹீரோயின் மேலே ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கையும் வர, ஃபேஸ் சர்ஜரி நடந்த கொஞ்ச நாள்லேயே ஹீரோவோட மூஞ்சி பழைய மாதிரி ஆகிடுது. இதுக்கு முன்னாலேயே ஹீரோயின் ஹீரோகிட்ட பார்ட்னரை பற்றியும் அவரோட பொண்டாட்டியை பற்றியும் சொன்னால, இப்போ அவங்களோட ஃபோட்டோவை ஹீரோகிட்ட காட்டிட்டு, நமக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நைட்டு நீ நான் பார்ட்னர் அவரோட பொண்டாட்டின்னு எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், பார்ட்டியில் நீ ஓவராக குடிச்சிட்டதுனால காரை ஓட்ட முடியாமல் நம்ம வந்துட்டு இருந்த கார் நில தடுமாறி பள்ளத்தில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு அந்த கதையையும் ஹீரோ கிட்ட சொல்கிறா. இப்படியே ஒரு வழியாக ஹீரோ பூரண குணமானதும் ஹீரோயின் ஹீரோவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரா. தான் வாழ்ந்த வீடே ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தவங்க வீடு மாதிரி அந்நியமாக தெரியுது. அந்த டைம் பார்த்து பார்ட்னர் வீட்டுக்கு கால் பண்ணவே ஹீரோயின் ஃபோன் எடுத்து பேசலாம்னு போயிடுறா. தனியாக இருந்த ஹீரோ எதர்ச்சியாக ஒரு ரூமுக்குள்ளே போக அந்த ரூமில் இருந்த கண்ணாடியை பார்த்ததும், ஹீரோவுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் இவருக்கு முன்னால் இருந்த கண்ணாடி சில்லு சில்லாக செதறிச்சில்ல, அந்த ஞாபகம் பிட்டு பிட்டாக வந்துடுது. ஸோ டிப்ரெஷனுக்கு ஆளான ஹீரோ ஒரு தடி எடுத்து அந்த கண்ணாடியை தாறு மாறாக உடைக்க சவுண்டு கேட்டு இங்கே வந்த ஹீரோயின், டேய் 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 முக்காடு போட்ட மூதேவி என்னடா பண்ணிகிட்ருக்க, நான் தான் உங்ககிட்ட தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன கூப்பிட வேண்டியதானே, ஏன் தனியாக டிப்ரெஷன் ஆகிற, உனக்கு நான் இருக்குண்டா அப்படின்னு மன உளைச்சலில் இருந்த ஹீரோவை ஹீரோயின் ஆறுதல் படுத்த, அடுத்த சீனில் ஹீரோயின் பார்ட்னரோட பொண்டாட்டிக்கிட்ட பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருந்த டைமிங்கில் ஒரு டேபிளுக்கு பக்கத்தில் உட்காந்த ஹீரோ, சும்மா டேபிள் ட்ராயரில் என்ன இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு டேபிள் ட்ராயரை திறக்க, அங்கே தான் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வெயிட்டிங்லேயே காத்துட்ருக்கு. ட்ராயரில் ஒரு ஃபோட்டோ ரோல் இருக்கு. ரோலில் இருந்த ஒவ்வொரு ஃபோட்டோலையும் ஹீரோயினும் அவ கூட வேற ஒரு ஆளும் சேர்ந்துக்கிட்டு கஜகஜா குஜுகுஜா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட, அந்த செகண்டு ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கு முன்னால் ஒரு கப்பல் கிட்ட போனது, பார்ட்டியில் ஹீரோ டான்ஸ் ஆடினதுன்னு பிட்டு பிட்டாக சில மெமரிஸ் ஞாபகம் வர, இப்போ வரைக்கும் ஹீரோவுக்கு கிளியராக முழுசாக எதுவுமே ஞாபகம் வரல. ஸோ இந்த நினப்பில் ஹீரோ டிஸ்டர்ப் ஆகி உட்காந்துருக்கிறப்போ ரூமுக்குள்ளே ஹீரோயின் வரா. இதுவரைக்கும் ஹீரோயினை முழுசாக நம்பிட்டு இருந்த ஹீரோ இப்போ இப்படி ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டதுனால பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் இவர் கையில் வச்சுருந்த ஃபோட்டோ ரோலை மறைச்சிட்டு என்னம்மா விஷயம்னு கேட்க,
ஒன்றும் இல்லைடா, பார்ட்னரும் அவரோட பொண்டாட்டியும் டின்னர் பார்ட்டி கூப்பிட்டாங்க. நீயும் கொஞ்சம் வெளியே வந்தால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குல்ல, ஸோ வா போயிட்டு வந்துடலாம்னு ஹீரோயின் கூப்பிட ஹீரோவும் பார்ட்னரோட வீட்டுக்கு டின்னருக்காக போகிறாரு. டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவும் பார்ட்னரும் தனியாக பேசிக்கிறாங்க. ஹீரோவுக்கு பார்ட்னர் யாருன்றதும் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ஹீரோவோட வாழ்க்கையில் நடந்த சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா எப்போவுமே ஹீரோ கூட இருந்த ஆள்கிட்ட கேட்டால் தானே உண்டு. இவன் வேற கம்பெனியில் பார்ட்னராக இருந்தவன், ஸோ கண்டிப்பாக இவனுக்கு நம்மளோட பாஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு. ஏனன்பா, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னால் நம்ம பார்ட்டிக்கு போனோம்ல, அங்கே எனக்கும் என்னோடய பொண்டாட்டிக்கும் ஏதாச்சும் சண்டை நடந்ததான்னு ஹீரோ விசாரிக்க, சண்டையா? பார்ட்டியில் இருக்க எல்லாரும் உங்களை பார்க்குற அளவுக்கு போதையில் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கத்து கத்துனடா அப்படின்னு பார்ட்னர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்பொழுது பார்ட்னரோட பொண்டாட்டி ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிடுறா. ஹீரோவும் அவ கூட கிளம்பி போனா அவ கொடுத்தா பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோயினுக்கும் ஜாக் ஸ்டாண்டன்ன்ற ஒரு ஆளுக்கும் நடுவில் அஃபயர் இருக்கிறதாகவும், அந்த ரெண்டு பேரும் அடிக்கடி ஹில்டன்ன்ற ஹோட்டலில் மீட் பண்ணிக்கிறதாகவும் ஹீரோ கிட்ட சொல்லி குட்டியை குழப்பி விட, ஆல்ரெடி ஹீரோ போட்டோவை பார்த்ததுலேருந்து ஒருவேளை நம்ம பொண்டாட்டிக்கு இன்னொருத்தவங்க கூட தொடர்பு இருக்குமோன்ற சந்தேகத்தில் இருக்காரு. இப்போ ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது யாருன்றது ஹீரோவுக்கு ஞாபகம் இல்லைனாலும், மேபி அவள் பொய் கூட சொல்லலாம் இல்லையா, அவள் பொய்யே சொல்கிறதா இருந்தாலும் ஆல்ரெடி ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே சந்தேகம் இருந்ததுனால இந்த விஷயத்த முழுமையாக நம்மன ஹீரோ நேராக ஹில்டன் ஹோட்டலுக்கு நம்ம பொண்டாட்டி வேறையவன் கூடவாது வந்திருக்காளான்னு விசாரிக்கலான்னு போயிடுறாரு. பட் அந்த மேனேஜர் ஹீரோவை பார்த்ததும், வாங்க சார், என்ன இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்போவுமே ஒரு பொண்ணு கூட வருவீங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு மேனேஜர் கேட்க, ஒருவேளை நம்ம கூட்டிகிட்டு வந்தது நம்ம பொண்டாட்டியாக தான் இருக்குமோன்ற சந்தேகத்தில் ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோவை காட்டி, இந்த பொண்ணை பற்றியா அங்கே கேட்குறீங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட விசாரிக்க, அட இந்த பொண்ணு உங்கள் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியாதா, நான் இவங்களை பற்றி சொல்லலை, நீங்கள் ஒரு பொண்ணு கூட வருவீங்களே, அந்த பொண்ணை பற்றி கேட்குறேன்னு மேனேஜர் சொன்னதும் ஹீரோவுக்கு ஒரு இழவும் புரியலை. ரைட்டு, அந்த பொண்ணு யாருன்றதை அப்புறம் பார்த்துப்போம், முதல்ல நம்ம பொண்டாட்டி வேறையவன் கூடவாச்சு வந்திருக்காளான்றதை தெரிஞ்சுப்போம்னு மேனேஜருக்கு கொஞ்சம் பணத்தை தட்டி விட்டுட்டு ஹீரோ அதை பற்றி ஆர்வமாக கேட்டதும், ஹோட்டல் ரூல்ஸ் படி கெஸ்ட் யார் கூட வராங்கன்றத சொல்லக்கூடாது, இருந்தாலும் லக்ஷ்மியை கையில் கொடுத்துட்டீங்களே சொல்லாமல் இருக்க முடியுமா, உங்களோட பொண்டாட்டி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க, அதுவும் பார்ட்னரோட பொண்டாட்டி எந்த பேரை சொன்னாலும் அதே ஜாக்ஸ் டேண்டன்ன்ற ஆள் கூட தான் உங்கள் பொண்டாட்டி வருவாங்கன்னு இந்த மேனேஜர் சொல்ல, இந்த குழப்பத்தோடையே ஹீரோ அவரோட கம்பெனிக்கு போய் பார்ட்னர்கிட்ட இதுக்கு முன்னாலே இவர் பார்த்த வேலைகள் என்னன்றத பேசுகிறாரு. பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு பெரிய இடத்தை ஹீரோவும் பார்ட்னரும் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல நல்லா பெருசாக ஒரு பழைய கப்பல் நின்றுட்டுருக்கு. சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த கப்பலை இப்போதைக்கு நம்மளால் எடுக்க முடியலன்னு இந்த வேலையை பற்றி ஹீரோ கிட்ட சொன்ன பார்ட்னர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எதுவாக இருந்தாலும் செக்ரட்டரி கிட்ட கேட்டுக்கோ, நான் கிளம்புறேன்னு அவர் கிளம்பி போனதும் ஹீரோ டேபிளில் இருந்து அவரோட பர்சனல் டைரி எடுத்து பார்க்க, அதில் கிளைன்ன்ற ஒரு ஆளோட நம்பரை எழுதி அதில் ஹீரோ வட்டமும் போட்டு வச்சுருக்காரு. அப்படின்னா அது முக்கியமான நம்பராக தானே இருக்கணும், அப்படி யாரோட நம்பராக இருக்கும் அப்படின்னு ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கடைசியில் அது ஒரு பெட் கிளினிக்கு. பெட் கிளினிக்கில் நமக்கு என்ன வேலைன்ற குழப்பத்திலேயே செக்ரட்டரியை கூப்பிட்ட ஹீரோ, எனக்கு கிளைன்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு அவகிட்ட விசாரிக்க, ஆமாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கிளைன்ன்ற ஆள் நீங்கள் ஏதோ காசு தரணும்னு ஒரு இன்வாய்ஸை என்கிட்ட கொடுத்தாரு, பட் அதில் டீட்டெயில்ஸும் சரியாக இல்லாததுனால நான் காசு கொடுக்கலன்னு சொன்ன செக்ரட்டரி கிளைன் கொடுத்த பில்லை தூக்கி ஹீரோ கிட்ட காட்ட, அதில் கிளைன் $7,000 பில்லை போட்டு வச்சிருக்காரு. $7,000 நமக்கு என்ன பெட் கிளினிக்கில் வேலை அப்படின்றத கிளைன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம்னு ஹீரோ கிளைனோட பெட் கிளினிக்கு போக, கிளைன் பார்க்க ஆள் நல்லா விகார வெட்டுக்கிளி மாதிரியே இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோ பில்லை காட்டினதும், வாங்க ஹீரோஜி, பார்த்து பல நாள் ஆகுது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், எல்லாம் ஓகே தானே, சரி சரி வாங்க இதை பற்றி தனியாக பேசிப்போம்னு கிளைன் ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் என்கிட்ட பெட் வாங்கினதுக்காக நான் இந்த பில்லை உங்களுக்கு போடலை, உங்களோட பொண்டாட்டி வேறையவங்க கூடவாது தொடர்பு வச்சிருக்காளான்னு பார்க்க சொல்லி நீங்கள் என்னை ப்ரைவேட் டிடெக்டிவாக அப்பாயின் பண்ணீங்க, அதுக்காக போட்ட பில்லு தான் இது, நானும் ஜாக் ஸ்டாண்டன்ன்ற ஆள் கூட உங்கள் பொண்டாட்டி தொடர்பு வச்சுக்கிட்டதை எவிடன்ஸோட ஃபோட்டோலாம் எடுத்து உங்களுக்கு அனுப்புனேனே அப்படின்னு கிளைன் சொல்ல, ஸோ ஹீரோ டேபிள் ட்ராயரில் பார்த்த ஃபோட்டோ ரோல் கிளைன் ஹீரோ கிட்ட கொடுத்த ரோல் தான். இதை கிளைன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, நம்ம பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட அஃபயர் வச்சிருக்கிறத நம்ம நைட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கு நைட்டே நமக்கு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு, எங்கேயோ ஏதோ இடிக்குதே அப்படின்னு ஏற்கனவே சந்தேக பார்வையில் இருந்த ஹீரோவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக மறுபடியும் இதே கிளைன் கிட்ட, எனக்காக திரும்ப என் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணி டான்டன் இன்னும் என் பொண்டாட்டி கூட கனெக்ஷனில் இருக்கானான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்ல முடியுமான்ற கோரிக்கையை ஹீரோ வைக்க, ஏன் ஜீ, தேவையில்லாத வேலை, அதெல்லாம் முன்னால் நடந்த கதை, ஆக்சிடென்ட் நடந்து நீங்கள் புது மனுஷன் ஆகிட்டீங்க, நீங்களும் உங்கள் பொண்டாட்டி ஒன்றா இருக்கீங்கல்ல, ஸோ இதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு ஹீரோ கேட்ட வேலையை பண்ணுறதுக்கு கிளைன் ஒத்துக்கலை. இங்கே பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்ட்னரோட பொண்டாட்டி கூப்பிட்டோம்ச்சான்னு ஹீரோ அங்கே போக, அங்கே தான் ஹீரோவுக்கு புது தகவல் தெரிய வருது. திடீர்னு பார்ட்னரோட பொண்டாட்டி அவளோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் விலக்கிட்டு ஹீரோவுக்கு பக்கத்தில் வரா.
ஏண்டி நல்லா தாண்டி இருந்த, திடீர்னு என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆக, டேய் இது நம்மளோட முதல் தடவை இல்லடா, இதுக்கு முன்னால நிறைய தடவை பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு பார்ட்னரோட பொண்டாட்டி சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஓ, ஹில்டன் ஹோட்டலோட மேனேஜரை நம்ம ஒரு பொண்ணு அடிக்கடி கூட்டிட்டு வரதா சொன்னானே, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாலும் பழசு இவருக்கு ஞாபகம் இல்லாததுனால நம்ம இதுக்கு முன்னால் பண்ணது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இருக்க சுச்சுவேஷனில் இப்போ புதுசாக ஒன்று பண்ணவும் ரெடியாக இல்லை, அதனால் ஆளை விடுமான்னு இவளை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோவோட ஆஃபீஸுக்கு வந்த கிளைன், ஜி நேற்று நீங்கள் என்கிட்ட சொன்னதும் நான் அந்த வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுன்றதை என்கொயரி பண்ணேன், திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியே வந்துச்சு. முதல் விஷயம், உங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த காரை நீங்கள் தானே ஓட்டிட்டு வந்ததை நினச்சிட்டு இருக்கீங்க, என்னோட யூகப்படி நீங்கள் கார் ஓட்டியிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஆக்சிடென்ட்டான காரை செக் பண்ணுறப்போ டிரைவர் சீட்டோட பார்ட்டில் டேமேஜ் அதிகமாக இல்லை, பேசஞ்சர் சீட்டோட பார்ட்டில் தான் டேமேஜ் அதிகமாக இருந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்திருந்தா இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை, பேசஞ்சர் சீட்டில் இருந்ததுனால தான் இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. அதோட எப்படி கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகிறப்போ உங்கள் பொண்டாட்டி தெரியாமல் தவறி கீழே விழுந்திருப்பாங்க, கேட்குறப்பயே எங்கேயோ வெடிக்குது இல்லை. இது மட்டும் இல்லை, உங்கள் பொண்டாட்டியோட லிங்கில் இருக்க ஜாக் வேலை செய்கிற கம்பெனியோட பிரான்ச் ஜப்பானில் ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த 5:45 கழித்து ஜாக் ஜப்பானில் இருக்க அவனோட கம்பெனி பிரான்ச்சுக்கு நான் அடுத்த நாள் ஜப்பானுக்கு வரதா ஃபேக்ஸ் அனுப்பியிருக்கான். அவன் எந்த மிஷின்லேருந்து ஃபேக்ஸ் அனுப்புனான் தெரியுங்களா, உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஃபேக்ஸ் மிஷின்லேருந்து தான் ஃபேக்ஸ் அனுப்பியிருக்கான், அந்த ஃபேக்ஸ் பேப்பரை கூட நான் கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் உங்கள் ஃபேக்ஸோட ஐடி நம்பர், ஃபேக்ஸ் அனுப்பின டைமிங், ஃபேக்ஸோட கண்டென்ட்டுக்கு கீழே ஜாக் ஸ்டாண்டர்டுன்ற பேருன்னு எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்புறம் ஜாக் எப்படி உங்களோட ஆஃபீஸுக்கு வந்திருப்பான் தானே யோசிக்கிறீங்க, அதுக்கும் என்கிட்ட சாலிடான ஒரு காரணம் இருக்குது, உங்கள் பொண்டாட்டியையும் உங்களையும் ஒரே நேரத்தில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, பட் உங்கள் பொண்டாட்டிக்கு டேமேஜ் எதுவும் பெருசாக இல்லாததுனால அவளை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 1:45 ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் காணோம், ஸோ அவளே ஜாக்கை கூட்டிகிட்டு கூட இங்கே வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆக்சிடென்ட் எதர்ச்சியாக நடந்ததில்லை, பிளான் பண்ணப்பட்டதாக கூட இருக்கலாம்னு கிளைன் சொல்ல ஹீரோ ஆஃபீஸில் இருக்க ஃபேக்ஸ் மிஷின் எடுத்து கோவத்தில் கண்ணாடிக்கு வெளியே தூக்கி அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த மர்மம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஸோ ஹீரோ கிளைனோட உதவியோட கிளைன் கொடுத்து அனுப்பின மைக்கை ஒட்டி கேட்கறதுக்காக ஃபோன் ஒயரில் ஃபிக்ஸ் பண்ண அடுத்த செகண்டே ஃபோன் வருது. ஹீரோ ஃபோனை காதில் எடுத்து வச்சு ஹலோன்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த பக்கம் இருந்து எந்த பதிலுமே வரல, ஃபோனு கட் ஆகிடுது. கட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வர வீட்டு வேலைக்காரி ஹீரோயின் கிட்ட, ஏங்க ஸ்டாண்டனுன்ற ஆள் உங்களுக்கு கால் பண்ணார், அவர் இந்த ஊரில் தான் இருக்காராம், அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு ஸ்டாண்டன் சொன்னதை வேலைக்காரி சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோயினோட மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி ஆகிடுது. இதை மாடிக்கு மேலே இருந்து ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. ஸ்டாண்டன் பேசியிருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் ஒரு பதட்டத்தோட வீட்டில இருந்து கிளம்ப ஹீரோவும் அவளுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. பட் ஹீரோ வீட்டில இருந்து கிளம்பின வேகத்துல கிளைன் கொடுத்து அனுப்பின மைக்ல ஒரு மைக்க தெரியாம தரையிலேயே தவற விட்டுட்டு ஹீரோயினுக்கு பின்னால போக நல்லா ஆணில அடிச்ச அனபெல்லா பொம்மை மாதிரி இருந்துகிட்டு எங்கடா போறா இவ அப்படின்றது தெரியாம ரொம்ப நேரமா ஹீரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஆள் இல்லாத ஒரு காட்டு பகுதியில போய் காரை நிறுத்த அந்த காட்டு பகுதிக்கு வெளியில ஹீரோவோட பேரையும் பார்ட்னரோட பேரையும் எழுதி ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு. என்னடான்னு பார்த்தா பார்ட்னர் ஒரு தடவை ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு, இல்லை நீயும் நானும் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கியிருக்கோம், அங்கே ஒரு பழைய பெரிய கப்பல் நின்றுட்டு இருக்குன்னு, அந்த இடம் தான் இது. இந்த இடத்துல இருக்க கப்பலை பார்த்ததும் ஹீரோவுக்கு அடிக்கடி பிட்டுபிட்டா சில விஷயங்கள் ஞாபகம் வரும்ல, அதே மாதிரி இப்பவும் ஞாபகம் வந்து மண்டை காய வெளியவே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு ஹீரோ கப்பலுக்குள்ளே போகாம வெளியவே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க கப்பலுக்குள்ளே போன ஹீரோயின் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வித்து பிடிச்ச மாதிரி வேக வேகமா வெளியே ஓடி வந்து காரே எடுக்கிறா. எதை பார்த்து இவ இவ்வளோ பயந்துருப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவும் அந்த கப்பலுக்குள்ள போறாரு. கப்பலுக்குள்ள போக போக ஹீரோவுக்கு பழைய ஞாபகங்கள் விட்டுவிட்டா வருது, ஆனா கிளியரா எதுவுமே தெரியல. அதோட இந்த போட்டிலையும் ஹீரோ சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்காததுனால ஆட போங்கடா அப்படின்னு காண்டாகி வீட்டுக்கு வந்த ஹீரோ நைட்டு தூங்குற மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டே ஹீரோயின் என்ன பண்றான்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் பாத்ரூமுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி நின்று தேம்பி தேம்பி அழறா. கடைசி வரைக்கும் என்னதான் இவளுக்குள்ள இருக்க மர்மம்ன்றது ஹீரோவுக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோ டெலிஃபோன் ஒயர்ல மைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இல்லையா, அது மூலயமா கிளைன் யார் யார் ஃபோன் பேசுறா என்னென்ன பேசுறாங்கன்றத ஒட்டி கேட்டுட்டு இருக்க இது மூலயமா நச்சுன்னு ஒரு லீடு கிடைக்குது. ஹீரோவோட வீட்டுக்கு டெலகிராம் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் தான் ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கா. டெலகிராம் ஆஃபீஸுக்கு ஜாக் ஸ்டாண்டன் ஒரு டெலகிராம் அனுப்பிட்டு அதை ஹீரோயின் கிட்ட தெரியப்படுத்த சொல்லியிருக்கான். அந்த டெலகிராம் என்னன்னா, நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், கரெக்டாக இன்னைக்கு சாயந்தரம் 5:00 நம்ம எப்போவுமே மீட் பண்ணுற ஹில்டன் ஹோட்டலுக்கு நான் வந்துடுறேன், நீயும் அங்கே வந்துரு, சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு ஸ்டாண்டன் கொடுத்த டெலகிராமை டெலகிராம் ஆஃபீஸ்லேருந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத
ரெக்கார்ட் பண்ண கிளைன் ஹீரோ கிட்ட போட்டு காட்ட, அப்புறம் என்ன வெயிட்டிங்க? 5 மணிக்கு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போறப்போ அவங்கள கையுங்களவுமா பிடிக்கிறது தானே பேலன்ஸு. ஸோ ஹீரோவும் கிளைனும் சேர்ந்து எந்த ஹோட்டலில் அவங்க மீட் பண்ணிக்க போகிறாங்களோ அந்த ஹோட்டலில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காரை பார்க் பண்ணிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றத வேவு பார்த்துட்ருக்க. முதல்ல ஹீரோயின் அவளோட ஒயிட் காரில் ஹோட்டலுக்குள்ளே வரா. அவள் காரை பார்க் பண்ணிட்டு ஹோட்டலுக்குள்ளே போனதுமா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ எதிர்பார்த்துட்ருக்காரு இல்லையா ஜாக், அவன் ரெட் கலர் காரில் வந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ளே போகிறான். பட் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, உள்ளே போன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் படபடன்னு வெளியே ஓடி வந்த ஜாக் அவனோட ரெட் கலர் காரை எடுத்துக்கிட்டு விருட்டுன்னு இங்கேருந்து கிளம்ப பார்த்த ஹீரோ சும்மா விட்டுருவாரா? உடனே இவர் இருக்க காரை எடுத்துக்கிட்டு ஜாக்கோட காரை துரத்து துரத்துன்னு துரத்த இப்போ ஹீரோ ஓட்டிகிட்டு இருக்கிறதோ கிளைனோட காரு. எங்கே காருக்கு எதுவும் டேமேஜ் ஆகிட போகுதுன்னு கிளைன் கதறு கதறுன்னு கதறாரு. யோ முதுமை அடைஞ்ச மூஷிக்கும் கொஞ்ச நேரம் சும்மா அறியா, அவன் தப்பிச்சிருக்க பிச்சில் போகிறான், அவனை பிடிக்க வேணாம் அப்படின்னு கிளைன் கிட்ட கத்தின ஹீரோ கடைசியாக ஜாக்கோட கார் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போனதும் இவரும் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போக திடீர்னு முன்னால் போயிட்டு இருந்த கார் எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த காரை இவங்க தேடிட்டு இருக்கும் பொழுது இவங்க எதிர்பார்க்காத டைமிங்கில் இவங்களுக்கு பின்னால் வந்த ஜாக் துப்பாக்கியால் 2 தடவை இவங்க காரை ஷூட் பண்ண நல்ல வேலை காருக்குள்ளே இருக்க ஹீரோவுக்கும் கிளைனுக்கும் எதுவும் ஆகலை, கண்ணாடி மட்டும் சேதாரம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஜாக்கோட காரை துரத்தி எப்படியாவது அவனை பிடிக்கலாம்னு பார்க்குறாரு. பட் ஜாக்கோ ஹீரோவுக்கு டிமிக்கியை கொடுத்துட்டு இங்கேருந்து நீக்கா எஸ் ஆகிடுறான். கடைசி வரைக்கும் ஹீரோவாலையும் கிளைனாலையும் ஜாக்கை பிடிக்கவே முடியலை. ஆனால் மற்ற கிளைனோட காரு பறிப்போனது தான் மிச்சம். காரோட சோழியை முடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு கிளைன் மனசுக்குள்ளேயே கருமிட்டுருக்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல, ஜாக்கும் ஹீரோயினும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ போலீஸை கூப்பிட்டுடலாம்னு கிளைன் சொல்ல எல்லாம் ஓகே தான் ஜி, ஆனால் அதுக்கு முன்னால் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அவகிட்ட பேசினதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கிட்ட போகலாம்னு கிளைன் கிட்ட சொன்ன ஹீரோ ஒரு சேஃப்டிக்காக கிளைன் கிட்ட இருந்தே கண்ணை வாங்கிட்டு வீட்டில் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோவோட வீட்டுக்கு ஜாக் ஓட்டிகிட்டு இருந்த ரெட் கலர் கார் வருது. உடனே உஷாரான ஹீரோ டோருக்கு பக்கத்தில் கையில் கண்ணோட வெயிட் பண்ணிகிட்ருக்க ஜாக்கும் உள்ளே வரான். ஹீரோ துப்பாக்கி முனையில் ஜாக்கை லாக் பண்ணதும் ஜாக் அவனோட தலையில் போட்டிருந்த விக்கை கழட்ட தக்காளி கடைசியில் இது ஜாக்கே இல்லை ஹீரோயின். அடி போவி நீனடி பண்ணுற அப்படின்னு ஹீரோ மிரண்டு போக இங்கே தான் ஹீரோயின் மொத்த உண்மையும் சொல்கிறா. நான் பண்ணது எல்லாமே உன்னை காப்பாற்றதான்டா, ஆனால் நீ திரும்ப திரும்ப கிளைனுன்ற ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு நீயே மாட்டிக்க நினைக்கிற பார்த்தியா? நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னால் எனக்கும் ஜாக்குக்கும் லிங்க் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீ ஜாக்கை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்ட. நீ போலீஸில் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக நீயும் நானும் சேர்ந்து ஜாக்கோட பாடியை நீங்கள் வாங்கின இடத்துல ஒரு பழைய பெரிய கப்பல் நிற்குது இல்லை அந்த கப்பலுக்குள்ளே இருக்க கெமிக்கல் டேங்க்கில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆக்சிடெண்ட்டே நடந்துச்சு. ஜாக்கோ செத்து போயிட்டான். ஸோ அவனை காணோம்னு யாராவது தேடினா நீ மாட்டிப்பல்ல, அதனால் ஜாக்கை யாரும் தேடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணதும் நான் உன்னோட ஆஃபீஸுக்கு போய் ஜாக் ஃபேக்ஸ் அனுப்புகிற மாதிரியே ஓ ஆஃபீஸ்லேருந்து ஜப்பானில் இருக்க அவன் கம்பெனியோட பிரான்ச்சுக்கு ஃபேக்ஸ் அனுப்புனேன். நான் உன்னை காப்பாற்ற இவ்வளோ முயற்சி பண்ணால் நீ மறுபடியும் கிளைனை கூப்பிட்டு என்ன வேவு பார்க்க சொல்லியிருக்க? இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா கிளைன் கொடுத்த மைக்கை நீ ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணல, அதில் ஒரு மைக்கு தவறி கீழே விழுந்து போச்சு, அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவனுக்கு கிளைன் காணாமல் போனது தெரியக்கூடாதுன்னா அவன் கண்ணு முன்னாலேயே முதல்ல நான் ஹோட்டலுக்கு வர மாதிரி ஒயிட் கலர் காரில் வந்துட்டு அப்புறம் ஹோட்டலோட பேக்டோர் வழியாக வெளியே வந்து பிக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு ஜாக் மாதிரியே அவனோட காரை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்குள்ளே வந்தேன். நீங்கள் என்னை துரத்துறப்போ நான் உங்களை ஷூட் பண்ணனே, அது கூட உங்களை பயமுடுத்துறதுக்கு தான், உங்களை கொலை பண்ணுறதுக்கு இல்லை. அதோட ஜாக் டெலகிராம் அனுப்பின மாதிரி டெலகிராம் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்கல்ல, அந்த டெலகிராம் அனுப்புனதும் நான் தான். அப்போ தானே கிளைனோட கண்ணு முன்னால் ஜாக் உயிரோடு இருக்க மாதிரி காட்டிக்க முடியும். இப்படி என்ன தான் ஒரு வழியாக நம்ம கிளைனை சமாளித்தாலும் நமக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஜாக் கொலை பண்ணப்பட்டான்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும் போல. ஸோ அவங்க ஜாக் கால் பண்ணுற மாதிரியே நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி நம்மளை மிரட்ட பார்த்துருக்காங்க. எனக்கு தேவலாம் ஒன்று தான், நீ பண்ண தப்பு வெளியே வந்து நீ போலீஸில் மாட்டிக்கக்கூடாது. நம்மளை மிரட்டுறது யாருன்றது தெரியாததுனால இனிமேல் நம்ம அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. ஸோ நீ உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, வெளியே நிற்கிறதுல ஜாக்கோட காரு, அந்த காரை பதுக்கிட்டு பதுக்கின இடத்துலேருந்து நான் என்னோட காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு ஹீரோவை வீட்லேயே விட்ட ஹீரோயின் வெளியே நிறுத்தியிருந்த ஜாக்கோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஹீரோயின் அந்த காரை எடுக்கிறத யாரோ தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. கண்டிப்பாக அது கிளீனாக தானே இருக்கணும். யாருக்கு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஹீரோயின் நினச்சாலோ அந்த ஆளே ஹீரோயின் ஜாக்கோட காரை எடுத்துகிட்டு போகிறத பார்க்க இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னால் பாழடைஞ்ச போட்டுக்குள்ளே யாரையோ இழுத்துட்டு போகிற மாதிரியே கண்ட கனவு எல்லாமே நடந்தது தான். அந்த மெமரிஸ் பிட்டு பிட்டாக வந்துட்டுருக்க அந்த டைம் பார்த்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹீரோ கால் அட்டன் பண்ணால் அந்த பக்கம் பேசுறது பார்ட்னரோட பொண்டாட்டி.
என்னடி உனக்கு இந்த டைமில் பிரச்சனை அப்படின்னு ஹீரோ அவகிட்ட கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஃபோன்லலாம் அதை பேச முடியாது, ஸோ நீ உடனே கிளம்பி என்னோடய வீட்டுக்கு வா, அப்படி நீ வரல நான் போலீஸ்க்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ண, ஐயோ இவ கூட வேற தொல்லையாக இருக்கே அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஹீரோ பார்ட்னரோட வீட்டுக்கு போகிறாரு. ரொம்ப நேரமாக கதவை தட்டி பார்க்குறாரு, யாருமே கதவை திறக்கலை. ஒரு கட்டத்தில் கடுப்பாகி ஹீரோவே டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே பார்ட்னரோட பொண்டாட்டி கத்தியால் குத்தப்பட்டு பொன்னாமா கிடக்குறா. யாரா இவ்வளோ கொலை பண்ணுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, நல்லா குளோனிங்கில் பிறந்த கொழுத்த எலி மாதிரியே ஒரு ஆள் இருப்பாப்புலல்ல கிளைனு, அந்த ஆள் சடார்னு இங்கே வந்து நிற்கிறாரு. இவர் தான் எல்லா ஃபோன் காலையும் ஒட்டு கேட்டுட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பார்ட்னரோட பொண்டாட்டி ஹீரோ கிட்ட பேசினதை ஒட்டு கேட்டுட்டு இவரும் ஹீரோவுக்கு பின்னாலேயே வந்திருக்காரு. அதோட ஹீரோயின் ஜாக்கோட காரை எடுத்துகிட்டு போனதே இவர் பார்த்துட்டாரு இல்லையா. ஸோ ஹீரோ கிட்ட நடந்த உண்மையை சொல்றியா இல்லையான்னு கண்ணை காட்டி மிரட்ட, ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொன்னாலோ அதை அப்படியே ஹீரோ கிளைன் கிட்ட சொல்றாரு. இப்போ வரைக்கும் ஹீரோவுக்கு இதுதான் நடந்துச்சுன்றது ஞாபகம் வரல. ஹீரோயின் சொன்னதை வச்சு நான் தான் தெரியாதனமா ஜாக்கை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கிளைன் கிட்ட சொல்ல, உடனே கிளைன் போலீஸ்க்கு கால் பண்றாரு. என்னை மாட்டி விடாதீங்கன்னா ஹீரோ கெஞ்சல, தாராளமா போலீஸ் கிட்ட சொல்லுங்க, பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஒரே ஒரு தடவை அந்த போட்டுக்கு போய் ஜாக்கோட பாடியை மட்டும் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகேன்ற கோரிக்கையை ஹீரோ வைக்க, ஹீரோ கேட்கறதுலையும் ஒரு லாஜிக் இருக்கிறதுனால கிளைனும் ஹீரோ கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ அண்ட் கிளைனு இவங்க ரெண்டு பேரும் அந்த பாழடைஞ்ச போட்டுக்கு போகிறாங்க. ஹீரோவுக்கு தான் இதுக்கு முன்னால் விட்டு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சுல்ல, யாரையோ தரத்தரன்னு எழுதிட்டு போயிட்டு கெமிக்கல் டேங்க்ல போட்ட மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம், அதே தானே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ அந்த போட்டுக்குள்ளே போனதும் கெமிக்கல் டேங்க் இருக்க இடத்துக்கு போய் மூடியை ஓப்பன் பண்ணா கெமிக்கலுக்குள்ள ஒரு பாடி முங்கியிருக்கு. இதை பார்த்ததும் கிளைன் ஓரமாக போயிடுறாரு. கொஞ்ச நேரம் அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த ஹீரோ, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முங்கி கிடக்கிற பாடியோட முஞ்சையும் பார்த்துருவோமேன்னு கெமிக்கலுக்குள்ள இருந்து ஹீரோ பாடியை மேலே தூக்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல படத்தில் ஒரு கணிக்க முடியாத ட்விஸ்ட் இருக்குன்னு, அந்த ட்விஸ்ட்டை இங்கே தான் வைக்கிறாங்க. ஹீரோ கெமிக்கலுக்குள்ள இருக்க பாடியை மேலே தூக்கி பார்த்தா ஹீரோ எப்படி இருக்காரோ அந்த பாடியும் ஆப். ஸோ அங்கே செத்து போய் கிடக்கிறது ஜாக் இல்லை, ஹீரோ. ஹீரோ செத்து போய் கிடக்கும் பட்சத்தில் ஹீரோ மாதிரியே ஒரு ஆள் சுத்திட்டு இருக்கானே, அப்போ அவன் யாரடான்ற சந்தேகம் நமக்கு மட்டும் இல்லை, ஹீரோவோட ரூபத்தில் இருக்கவனுக்கும் வர. இந்த சந்தேகத்தோடையே தட்டு தடுமாறி டூப்ளிகேட் ஹீரோ கீழே விழுறாரு. பக்கத்தில் இருந்த கிளைனோ டூப்ளிகேட் ஹீரோவோட சட்டையை பிடிச்சி, டேய் என்னடா இது, உள்ள அவன் செத்து போய் கிடக்குறான், அப்போ நீ யாருடா, நமக்கு உண்மை தெரியணும்னா உனக்கு மறந்தது ஞாபகம் வந்தாதான் உண்டு, ஸோ ஞாபகத்துக்கு கொண்டு வா கொண்டு வான்னு டூப்ளிகேட் ஹீரோவை பிடிச்சி உள்ளுக்கு உழுக்குன்னு உழுக்க, இந்த ஆளுக்கு இப்போதான் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஹீரோவோட ரூபத்தில் இருக்க இந்த ஆள் வேற யாரும் இல்லை, ஜாக்கை கொலை பண்ணிட்டோம்னு ஹீரோயின் சொன்னால அந்த ஜாக்கு தான் இவர். இதை ஜாக்கே கிளைன் கிட்ட சொன்னதும் அப்படியே ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்ற ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஹீரோயினும் ஜாக்கு ஒன்றா இருக்க ஃபோட்டோவை கிளைன் ஹீரோ கிட்ட கொடுத்ததும் செம்மா காண்டான ஹீரோ ஒரு கோபத்தோட ஹீரோயினை நெருங்க, பயந்து போன ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிவிட்டு ஜாக்குக்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கா. ஜாக்கும் இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு போக கரெக்டாக ஜாக் அங்கே போகிறான். ஹீரோவும் ரூம் டோரை உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. பயத்தில் இருந்த ஹீரோயின் ட்ராயரில் இருந்த கன்னை எடுத்து அவ தான் ஹீரோவை ஷூட் பண்ணியிருக்கா. அங்கேயே ஹீரோ காலி. அதை பார்த்த ஜாக்கோ, என்னம்மா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், சரி நடந்தது நடந்து போச்சு, பேசாமல் போலீஸ்கிட்ட போயிடலாம்னு நல்லவ மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஆனால் ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கலை. நல்லவனாக இருந்த ஜாக்கோட மனசை கலைச்சி, பேசாமல் ஹீரோவோட பாடியை போட்டில் இருக்க கெமிக்கல் டேங்கில் போட்டுருவோம், கெமிக்கலில் கரைஞ்சி பாடி அழுகி போயிடும், நம்மளும் மாட்டிக்க மாட்டோம்ன்ற ஒரு பிளானை போட பழகிட்டமேன்ற குத்தத்துக்காக ஜாக்கும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேருமா சேர்ந்து ஹீரோவோட பாடி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டில் இருக்க கெமிக்கல் டேங்கில் போட்டிருக்காங்க. பட் ஹீரோயினோட யூகம் இந்த இடத்துல தப்பாகி போச்சு. டேங்கில் இருந்த கெமிக்கல் பாடியை அழுக வைக்கிற கெமிக்கல் இல்லை, பாடியை அழுகாமல் பார்த்துக்கிற கெமிக்கல். அதனால தான் இப்போ வரைக்கும் ஹீரோவோட பாடி அழுகாமல் அப்படியே இருந்திருக்கு. இப்படி பாடியை கப்பலில் போட்டதுக்கப்புறம் ஹீரோயின் பயங்கர ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு இருக்க ஜாக் பக்கத்துலேயே உட்காந்துருக்க ஹீரோயின் இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்கிறா. பட் ஜாக்கோ கடைசி வரைக்கும் போலீஸ்கிட்ட போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கவே காரில் இவங்களுக்குள்ளே நடந்த கலவரத்தில் தான் கார் தடுமாறி ஹைவேஸ்லேருந்து பள்ளத்தில் விழுந்து ஆக்சிடெண்ட்டே ஆகியிருக்கு. ஆக்சிடெண்ட் நடக்க போகுதுன்றது ஹீரோயினுக்கு முன்னாலேயே தெரிஞ்சதுனால தான் இவன் டோரை திறந்துட்டு வெளியவும் குதிச்சிருக்கா. இதுக்கப்புறம் அடிப்பட்ட ஜாக்கை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்கல்ல, மூஞ்சி குழம்பு இருந்ததுனால அது ஜாக்கா ஹீரோவான்றது யாருக்குமே தெரியலை. ஃபேஸ் ரொம்ப அடி வாங்கியிருந்ததுனால ஃபேஸ் சர்ஜரி பண்ணுறப்போ ஹீரோவோட ஃபோட்டோவை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இதே மாதிரியே மூஞ்சி வரணும்னு சர்ஜரி பண்ணதுனால தான் ஜாக்கோட முகம் ஹீரோவோட முகமாகவே மாறியிருக்கு. இப்படி மொத்த உண்மையும் ப்ரெசண்ட்டில் ஜாக்குக்கு ஞாபகம் வர அதை கிளைன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது கிளைனோட நெஞ்சிலேயே ஒரு புல்லட் இறங்குது. யாரடான்னு பார்த்தா ஹீரோயின் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து
அவ கிளைனை ஷூட் பண்ணிட்டா. குண்டடி வாங்கின கிளைனோ தடுமாறி தண்ணிக்குள்ள விழ ஜாக் தண்ணிக்குள்ள விழுந்த கிளைனை காப்பாத்த போராடுறாரு. ஆனா அங்க இருந்த ஹீரோயினோ, டேய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் உன்னை காயப்படுத்த விரும்பல, அவனை அப்படியே விட்டு அவன் நேரம் பரலோகம் போய் சேர்ந்துருப்பான், பேசாம நீ என் கூட கிளம்பி வான்னு துப்பாக்கி முனையில ஜாக்கை மிரட்டின ஹீரோயின் ஜாக்க கார்ல ஏத்திக்கிட்டு, ஆரம்பத்துல ரெண்டு பேரும் கார்ல ஃபாஸ்டா வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் ஹீரோயின் ஃபாஸ்டா காரை ஓட்டிக்கிட்டு இன்னும் சில உண்மைகளை ஜாக் கிட்ட சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்ட்னரோட பொண்டாட்டி கொலை பண்ணப்பட்டதை பார்த்தோம் இல்லையா, அதை பண்ணது ஹீரோயின் தான். ஹீரோவோட ரூபத்தில் இருக்க ஆள் ஹீரோ இல்லைன்றது பார்ட்னரோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஹீரோவும் பார்ட்னரோட பொண்டாட்டியும் தான் ஒன்று மண்ணா புழங்கியிருக்காங்களே. ஹீரோ மேலே வர வாசனை உட்பட அவளுக்கு தெரியும். இப்போ ஹீரோ ரூபத்தில் இருக்க ஜாக் அவளுக்கு பக்கத்தில் போனதுமே, இது கண்டிப்பாக ஹீரோ இல்லை, மேபி ஜாக்காக தான் இருக்கணும்னு கெஸ் பண்ணி ஜாக் கால் பண்ணுற மாதிரியே ஹீரோவோட வீட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயினை வெறுப்பேற்றிருக்கா. ஒரு கட்டத்தில் அவ தான் இதை பண்ணுறான்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் நல்லா குட்டப்பாவாடை போட்ட பொட்டக்கோழி மாதிரி இருந்துகிட்டு என்னையா வெறுப்பேத்துற அப்படின்னு அவளோட வீட்டுக்கு போன ஹீரோயின் பார்ட்னரோட பொண்டாட்டியை போட்டு தள்ளியிருக்கா. இப்போ இந்த விஷயத்த ஹீரோயின் ஜாக்கெட்டை சொல்லிக்கிட்டு வரும்பொழுது இவங்களுக்கு பின்னால போலீஸ் ஹெலிகாப்டர்ல சேஸ் பண்றாங்க. சைடு மிரர்ல இதை பார்த்துட்டு உஷாரான ஹீரோ, ஹீரோயினோட கையில கன்று இருக்குல்ல, அந்த கண்ணை லாபகரமா புடுங்க பார்க்க, இதனால ஆரம்பத்தில் ஏற்பட்ட மாதிரியே திரும்ப காருக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுது. போன தடவை ஹீரோயின் உஷாராகி கார்ல இருந்து வெளியே குதிச்சிட்டா, எல்லா தடவையும் ஜாக் ஏமாறுவாப்பிலியா, ஜாக்னா என்ன இழிச்ச வாயிலுவா, போன தடவை நீ குதிச்சல்ல, இந்த தடவை நீ செஞ்சதை நான் உனக்கு திரும்ப செய்றேன்டின்னு கரெக்டா காரை ஹைவேஸ்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆகி பள்ளத்துக்குள்ள விழ போறப்போ ஜாக் கார்ல இருந்து வெளியே குதிச்சிடுறாரு. ஹீரோயின் காரோட பள்ளத்துல விழ, அது என்ன அத்தா தண்டி பள்ளமா இருக்கு, கண்டிப்பா இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. இதோட கீழே விழுந்த ஹீரோயினோட கார் வேற வெடிச்சு செதற, கண்டிப்பா காருக்குள்ள இருந்த ஹீரோயின் மருகே ஆயிருப்பா இல்லையா. ஜாக் பார்த்துட்டு இருக்க கேப்லயே பின்னால வந்துட்டு இருந்த போலீஸ் ஹெலிகாப்டர்ல இருந்து ஷோல்டர்ல கட்டு போட்டுட்டு இருந்த கிளைன் குடுகுடுன்னு ஓடி வராரு. சோ தலைவன் சாகவே இல்லை, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கூறிட்டு வந்ததே கிளைன் தான். பாரியா கடைசி டைம்ல வந்து ஆள் மாஸ்க் ஆடிட்டான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க, ஆள் ப்ராப்ளம் சால்வ் இல்லையா. சோ கிளைனும் ஜாக்கும் சேர்ந்து ஒரு தொல்லை ஒழிஞ்சுதுன்ற சந்தோஷத்தோட போலீஸ் ஹெலிகாப்டர்ல ஏற அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.